ஃப்ரிட்ஜு கதவை திறந்து நமக்கு தேவையான பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டேன், அப்படியே பால் பாக்கெட்டோடு சேர்த்து ரெண்டு தட்டையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதை க்ளீன் பண்ணுற பஞ்சு தேவை, அதையும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு தட்டையும் வந்து ரெண்டு டேபிளில் வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு ஒன்று இதில் வந்து வாட்டரையும் இன்னொரு இதில் வந்து மில்க்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரிங் ஏஜென்ட், அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு விதமாக ஃபுட் கலரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணுறதை வந்து நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஃபுட் கலரிங் ஏஜென்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா தேர்ன்னு சொல்லி பார்க்குறீங்களா, அது ஒன்றும் இல்லை நமக்கு தேவையான வந்து காது க்ளீன் பண்ணுற பஞ்சை தான். அது எடுத்து வந்து நம்ம வீட்டில் இருந்த டிஷ் வாஷ் எடுத்துக்கிட்டேன். டிஷ் வாஷில் வந்து அதை முக்கிக்கிட்டு ஒரு நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வச்சா என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ரியாக்ஷன் நடக்கல, என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே டிஷ் வாஷை வந்து நம்ம வந்து மில்க்கில் வச்சோம்னா அதோட கலர் ரியாக்ஷனே பாருங்களேன், சும்மா வேறு மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப க்ரேஸியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு.